வணக்கம். யூகேக்கு வேலைக்கு வரவங்க இல்லை படிக்க வரவங்கலாம் வந்து ஒரு பெரிய கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் பழக்க வழக்கத்துலேயும் சரி, அங்கே இருக்கிற பொருட்கள், வீடு, அங்கே எப்படி பஸ் ஓடுது, எப்படி டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட், நிறைய விஷயத்தில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க. அவங்க லேண்ட் ஆன டைம்லேருந்து அவங்க போக போக ஒவ்வொன்று ஒன்று ஒன்று அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி தான் இருக்குமா? சில டவுன் சிட்டிஸில் இருக்கிற மக்களுக்கு சில விஷயத்தில் வந்து இந்த இதெல்லாம் பார்த்துருப்பாங்க, எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ வாங்க, இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு யூகே கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸு எந்த விதத்தில் நீங்கள் எதிர் என்னென்ன விஷயத்தை எதிர் சேஞ்ச் எதிர்பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். வெரி யூஸ்ஃபுல் யுவர் என்கரேஜ்மெண்ட். சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பாருங்கள், வீடியோ பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் யூகே படிக்க வரீங்களோ இல்லை ஃபேமிலி அழைச்சிட்டு வரீங்களோ இல்லை வேலைக்கு வரீங்களோ ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ஷாக்காக இருக்காது, ஒரு ஒரு பெரிய அம்யூஸ்மெண்ட்டாக என்னடா அது இப்படி இருக்கு, நம்ம எப்படி நட எப்படி பழைக்கிறது அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. இதை பார்த்துட்டு ஓகே இதுதான் இருக்கு இந்த ஊர், நம்ம வந்து மாறிக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். சீரீஸ் ஆஃப் வீடியோ ஒரே வீடியோவில் போட முடியாது, அதனால் மல்டிபிள் வீடியோஸில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வேலைக்கோ இல்லை படிக்கவோ இல்லை வந்து ஃபேமிலி அழைச்சிட்டு உங்கள் ஃபேமிலி ஃபஸ்ட் டைம் வராங்க, யூகேக்கு வராங்க, நீங்களும் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேமிலி அழைச்சிட்டு வரவங்க ஏற்கனவே சொல்லுவாங்க போய் இதெல்லாம் சேஞ்சஸ்னு, அவங்கள லைட்டாக லோயர் கேட்டகரியில் வச்சுக்கலாம், லோயர் ப்ரையாரிட்டியில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு படிக்க வரவங்க, அப்புறம் வந்து வேலைக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க, ஃபஸ்ட் டைம் யூகே வரவங்க என்னென்ன பெரிய மாற்றங்கள் பார்க்கலாம். யூகேயில் கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது, இங்கே இருக்க பழக்க வழக்கங்கள் சொல்லலாம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல் டிஃப்ரென்ஸ், நீங்கள் லைட்டை விட்டு லேண்ட் ஆகிறீங்க. லேண்ட் ஆனோன்னு என்ன பண்ணுவீங்க? இமிக்ரேஷனில் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி தான் இமிக்ரேஷன் கவுண்டர் இருக்கும். நீங்கள் போவீங்க, பாஸ்போர்ட் கொடுப்பீங்க, அவங்க ஓகே சொல்லிட்டு ரெண்டு இங்கே ரெண்டு கேள்வி கேட்பாங்க. இந்தியாவில் கேள்வி கேட்க சில ஆளுங்க கேட்பாங்க, இந்த இமிக்ரேஷன் கிளர்க் கேட்பாங்க. ஆனால் யூகேயில் மோஸ்ட்லி கேட்பாங்க என்ன வந்திருக்கீங்க, எங்கே வந்திருக்கீங்க, இத்தனை தங்க போகிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. இந்த கேள்வி சில பேர் வந்து வளருவாங்க, அதை வச்சே சில கிரிமினல்ஸோ இல்லை வந்து இல்லீகல் பீப்புளோ பிடிப்பாங்க. அது நிறைய நடந்திருக்கு. சரி, நீங்கள் வரீங்க, நீங்கள் சொல்கிறீங்க நான் வேலைக்கு வந்திருக்கேன், நான் படிக்க வந்திருக்கேன், ரெண்டு வருஷம் படிக்க போகிறேன், வேலைக்கு ரெண்டு வருஷம் இருக்க போகிறேன், இல்லை எங்கள் அப்பா அம்மா எங்கள் பேரண்ட்ஸ் பையனை பசங்களை பார்க்க வந்திருக்கேன், நான் டூரிஸ்ட்டாக வந்திருக்கேன், இந்த மாதிரி நிறைய பதில் சொல்லுவாங்க. ஓகேன்னு சொல்லி மோஸ்ட்லி அவங்க கேட்பாங்க, ப்ராப்பராக பதில் சொன்னால் நீங்கள் வந்துடலாம். ஸோ அது ஒன்று. அடுத்து நீங்கள் இமிகிரேஷன் ஸ்டாம்ப் வாங்கி வெளில வந்துட்டீங்க, பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அடுத்து கீழே வந்தோன்னே உங்களுக்கு வந்து கேரசல்னால் அந்த கன்வேயர் பெல்ட்டில் லக்கேஜ் வந்துகிட்டு இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எடுக்கிறதுக்கு ஒரு போர்ட்டர் நிற்பா, சார் நான் எடுத்து கொடுக்குறேன், சார் உங்கள் எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க, உங்கள் ஹெல்ப் பண்ணுறேன், வெயிட்டாக இருக்க லக்கேஜ் நீங்கள் எடுத்து கொடுங்க. நிறைய பேர் வந்து அவங்க ஹெல்ப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ட்ராலியை தூக்கி வைப்பாங்க. ஏன்னா 30 கிலோ 28 கிலோலேருந்து 30 கிலோ வரைக்கும் நீங்கள் தூக்கலாம் ஒரு லக்கேஜ், வெயிட் இருக்குது அலோடு. ஆனால் லக்கேஜ் தூக்கி வைப்பாங்க. வயசானவங்க அவங்க ஹெல்ப் வாங்கிட்டு அவங்களுக்கு காசு கொடுப்பீங்க. அவங்க வந்து போர்ட்டர்ஸ் வந்து அப்ரூவ்டு போர்ட்டர்ஸ் தான் உள்ளே இருக்க முடியும். ஆனால் யூகேயில் அந்த மாதிரி கிடையாது, போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து உங்களை வந்து எல்லா இடத்துலையும் கேட்க மாட்டாங்க. அவங்க தனியாக இருப்பாங்க, நீங்கள் தான் போய் புக் பண்ணி பெரிய ஒரு ட்ராலி மாரி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் 20-25 லக்கேஜ் வச்சிங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி சீனியர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க அந்தமாரி போர்ட்டர்ஸை. ஆனால் அவங்க வந்து உங்களை கேட்க மாட்டாங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை ஹெல்ப் கேட்கலாம், எதுவும் நிறுத்துக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், யூகேயில் எல்லோரும் மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களால் முடிஞ்சால் பண்ணுவாங்க, கர்டஸியாக இருப்பாங்க, தேங்க்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் தேங்க்ஸ் நிறைய யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. இந்தியாவில் வந்து தேங்க்ஸா எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில விஷயத்தில் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை சார் எல்லாம் எப்போதும் பண்ணுற வேலை தானே பண்ணுற, எதுக்கே தேங்க்ஸ் கொடுங்க. யூகேயில் தேங்க்ஸும் சாரியும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சாரின்னா ஒரு பெரிய வேர்டு இந்தியாவில், ஓ சாரி மன்னிப்பு கேட்டு அப்படிலாம் கிடையாது. லைட்டாக கால் அடிச்சா சாரி, லைட்டாக வந்து லைட்டான சாரி, அதுமாதிரி நிறைய சாரி யூஸ் பண்ணுவாங்க. அதுமாதிரி தேங்க்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பழக்கம், நீங்களும் நீங்களும் கற்றுக்கலாம். அது ஒன்று. அடுத்தது நீங்கள் வந்து ட்ராலி எடுத்துகிட்டு வெளில வரீங்க, ட்ராலி விட்டு வெளில வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு நிற்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட இந்தியா ப்ராசஸ் பிரகாரம் ஒரு ஸ்லிப்பு கொடுப்பீங்க. அவங்க ஸ்லிப்பை வாங்கி வச்சுட்டு சுற்றி பார்ப்பாங்க லக்கேஜை. லக்கேஜில் என்ன பார்ப்பாங்க, உள்ள எக்ஸ்ரே ஸ்கேனரில் யாராச்சும் மார்க் பண்ணியிருக்காங்களா பார்ப்பாங்க. இப்போ சாக் பீஸில் மார்க் பண்ணியிருப்பாங்க, மார்க் பண்ணியிருந்தா வாங்க சார் ஓப்பன் பண்ணி காமிங்க உள்ள எல்லாருக்கும் கேட்பாங்க. யூகேயில் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் ட்ராலியில் எடுத்துகிட்டு வருவீங்க. ரெண்டு சேனல் இருக்கும், க்ரீன் சேனல், ரெட் சேனல்னு. ரெட் சேனல் ஏற்கனவே வந்து நான் இமிகிரேஷன் வீடியோவில் போட்டிருக்கேன், இன்னும் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், நான் அதை டீட்டெயிலாக போகல. ரெட் சேனலில் நீங்கள் வந்து ஏதாச்சும் டிக்ளேர் பண்ணணுமா, ஏதாச்சும் பேன் பண்ண பொருட்கள் கொண்டு வந்துருக்கீங்களா, ஏதாச்சும் சிகரெட் நிறையா வச்சுக்கலாம், ஆல்கஹால் நிறையா டிக்ளேர் பண்ண, நீங்களே டிக்ளேர் பண்ணிங்கன்னா ரெட் சேனலில் போகணும். டிக்ளேர் பண்ணலான்ட்டு அந்தமாரி எதுவும் பொருள் கிடையாது, நீங்கள் க்ரீன் சேனலில் போகலாம். க்ரீன் சேனலில் அவங்க ரேண்டமாக செக் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் திரு முடிக்கிறது, இல்லை சில பேர் ஆன்சைட்டியாக இருக்கிறத வச்சே சரி சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வர சொல்லலாம், சம்டைம்ஸ் இல்லைன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ அவங்க வர இன்டெலிஜென்ஸ் மெசேஜை பொறுத்து அவங்க அன்னைக்கு செக்ஸ் அதிகமாக்குவாங்க, ரேண்டம் செக்ஸை. ஸோ ரேண்டம் செக்ஸ் நடக்கும், ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் என்னென்ன பொருள் இருக்குன்னு, இல்லைனா வெளில வந்தெல்லாம் எடுத்துன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி
ஃபைனோ இல்லை வந்து அதை வந்து கான்ஃபிஸ்கேட் அதாவது வாங்கி வச்சுப்பாங்க அந்த பொருளை, அந்த மாதிரிலாம் இருக்கும், வார்னிங் பண்ணி கொடுப்பாங்க, நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் வெளில வந்துட்டீங்க, கேட் விட்டு இமிக்ரேஷன்லாம் ஒன்றுமே ஒன்றும் செக்லாம் பண்ணல, வெளில வந்துட்டீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒன்றே நிற்பாங்க, நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ், சார் சார் வாங்க சார் எங்கே போகணும், வாங்க வாங்க உங்களை நீங்கள் ஒரு ஒரு 10-20 அடி தாண்ட வழி கேட்டுட்டு வாங்க சார், எங்கே உங்களுக்கு எங்கேருந்து ஊர் போகணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது அங்கே இருக்கிற அவ்வளோ பேர் வந்து பழக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. யூகேல அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. யூகேல வந்து உங்களுக்கு வந்து போர்டு வச்சுட்டு நிற்பாங்க, இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி டாக்ஸி சர்வீஸ் புக் பண்ணியிருக்கீங்க, கம்பெனிஸில் வச்சு வராங்க, கம்பெனிலேருந்து டாக்ஸி புக் பண்ணி அவங்க வந்து போர்டு வச்சு நிற்பாங்க, ஓகே ஐம் வெயிட்டிங் ஃபார் ராம் பிரசாத், ஐம் வெயிட்டிங் ஃபார் மோகன், கண்ணன், குமார், ஐயப்பன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த போர்டை வச்சு அந்த போர்டை பார்த்து நீங்கள் அவங்கள்ட்ட போகலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு டாக்ஸி சர்வீஸே வந்து உங்கள் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வந்து மெசேஜ் அனுப்பிச்சு சார் நான் இதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பார்க்கிங் லெவலில் இந்த லெவல் 1 லெவல் 2 ஒர்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாங்கன்னு சொல்லி அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க. அது ஒன்று இருக்குது. இல்லையா நான் அடுத்து இன்னொரு வீடியோ சொல்லியிருக்கேன், யூகே இமிக்ரேஷன் ஆன்வர்ட் கிளியரன்ஸ் வீடியோ சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம், தனியாக டாக்ஸிக்குன்னு தனி லைன் இருக்கும், அங்கே போய் நீங்கள் டாக்ஸிக்கிட்ட போட்டு எந்த எங்கே போகணும் அதில் அழைச்சிட்டு போவாங்க. இன்னொன்று வந்து ட்ரெயின்ஸ் இருக்குது, அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்ஸ் லண்டனில் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் இருக்குது, அங்கேயும் யூஸ் பண்ணலாம். இல்லையா பஸ் இருந்தால் பக்கத்தில் கொஞ்சம் 1/2 hour 1 hour டிஸ்டன்ஸ்னால் பஸ், ரெட் பஸ்ஸஸ் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். ட்ரெயின்ஸ்லேயும் பஸ்ஸஸ்லேயும் வந்து இன்னும் ஃபர்தராக அடுத்த வீடியோவில் சொல்லும்போது சொல்கிறேன் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்கன்னு. ஸோ இது ஏர்போர்ட்டில் முடிஞ்சிடுச்சு, ஏர்போர்ட் விட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ இதுதான் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ். நீங்கள் சேஞ்சஸ் பிக் சேஞ்சஸ் பார்க்குறது ஏர்போர்ட்டில். ஏற்கனவே டவுனில் இருக்கிற பசங்க, சிட்டியில் சாரி சிட்டியில் இருக்கிற பசங்களாம் இதெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாதுமாங்க. ஆனால் நிறைய வயசானவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், அவங்க தெரிஞ்சிக்கலாம் எப்படி இருக்கும்னு ஒரு ஃபீல் அவங்க தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது ஒன்று. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் பஸ்ஸில் போகும்போது இல்லை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாங்க பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.